ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறதுனா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா டெசர்ட் ஈகிள் சேலஞ்ச் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் கோட் ரேங்கில் வந்து டெசர்ட் ஈகிள் சேலஞ்ச் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வளவலன்னு பேசாமல் நம்ம மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எம்கே பிபாய் தெரியாமல் ஹெல்மெட் ஆகிட்டாப்பில். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்று பண்ணோம், ட்ரை பண்ணோம், அது ஃபெயிலியர் ஆன காரணத்தினால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் டெசர்ட் ஈகிள் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணோம். ஸோ அந்த போன மேட்ச் பழக்க தோஷத்தில் இவரும் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் ஆகிட்டார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு வாய்ப்பே இல்லை டெஸ்ட் டீகளுக்கு, அதனால் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கண்ணு தான் எடுத்தாகணும். ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பைப்பில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியே குரோனோக்குள்ளே வந்துட்டான், போடு ஹெட்சாட் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவன் குரோனோ போட்டான். ஆடாப்பா வீடே, அப்படியே நம்ம ஆளுங்க போயிட்டு பார்த்திங்கன்னா பிள்ளை பிள்ளைன்னு அச்சு விட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம அது உள்ளே போயிட்டு மெடிட்டு போடலான்னு பார்த்தா வேலைக்காகல, சரி படுத்துடுறா கை புள்ள அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்தான், டக்குன்னு ஏஞ்சி அப்படியே அழுத்தி புடுறான் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சாச்சு. ஸோ வெற்றிகரமாக ரெண்டு நாள் கடித்து பார்த்தீங்கன்னா கில் எடுத்தாச்சு. ஓகே, வேறு லெவல். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம ஜெயித்து விட்டோம். ஸோ ரெண்டாவது ரவுண்டு எப்படி போகுதுன்ட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது ரவுண்டுக்கு போயிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்டிகளுக்கு என்ன அழகாக எடுக்கலாம். ஸோ இவர்கிட்ட முதல்ல ப்ரோ ப்ரோ ஏன் ப்ரோ ஹெல்மெட் ஆகிற அந்த மேட்ச்சில் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட புரிய வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாகி போச்சு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கிட்டு ஓ இது டெசர்ட் ஈகிள் சேலஞ்ச் போல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு கன் எடுத்துட்டு நம்ம இப்போ போய் அடிக்க வேண்டும். ஸோ ரெண்டு ஒன்று விடுங்கடா எங்களை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போனால் வேலைக்காகாது, அதனால் இந்த பக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ எப்படி போதுன்னு பார்க்கலாம். இந்த டெஸ்ட் ஈகிள் வேறு நமக்கு அவ்வளோவா ப்ரோ பிளேயர்லாம் இல்லை டெஸ்ட் ஈகிளில், ஏதோ நம்ம அந்த கன்னில் லைட்டாக ஆட தெரியும் அவ்வளோதான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு பயமுள்ள எட்டி பார்த்தந்தான், சரி அவனை போய் ஃபஸ்ட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இப்போ அவன்கிட்ட ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போய் அடிக்கலான்னு பார்த்தா பயமுள்ள குரோனோ போட்டு என்ன அடிக்கிறான், அடே ஏன்டா நான் போட வேண்டியதெல்லாம் நீ போடுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு வெடிக்கிட்டு சுற்றிட்டு போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பயமுள்ள எங்கேயோ ஓட்டான் போல, இல்லை பயமுள்ள இல்லை அந்த பொண்ணு எங்கேயோ ஓடிச்சு போல். ஸோ இப்போ நம்ம புஷ் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆளை காணோம், ஆஹா எங்கே போய் தொலைஞ்சின்னு தெரியலையே. ரைட்டு, சரி லாங்கில் இருக்கவங்களாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாங்கில் இருக்கவங்களாம் டார்கெட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பில் இருக்கான், அவனை அழுத்தி பிடி அழுத்தி பிடின்னு நல்லா அழுத்தி பிடிச்சிருந்தேன், பார்த்தா குளோவாவில் போட்டுவிட்டான். சேர்றா குளோவாவில் அழுத்தி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு குளோவாவில் பார்த்திங்கன்னா நானும் ரிவால்ஸும் பார்த்திங்கன்னா அழுத்தி பிடிச்சிருந்தோம். நான் பாட்டுனு அழுத்தி பிடிச்சி குளோவாவில் வச்சேன்னாக்க தலைவர் ஒரு கில்ல ஒரு அதாவது ஒரு புல்லட் அடித்து ஓசிகள் போட்டாப்பில். ஸோ சரியான ஓசிகள் இந்த இடத்துல ரிவால்ஸ் போட்டது. சரி ஓகே, இங்கே வந்து நம்ம ஆள் நாக் ஆகிட்டாப்பில், போயிட்டு காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொண்டிருக்கிறோம். எங்கே ஐயோ எங்கே இருந்து ஆச்சாங்க, இங்கே பற்றியா அந்த பொண்ணு ஓப்பன் அதான் குரோனா இருக்கவே ஓப்பனில் நின்று இருக்கு. ஸோ எப்படியாவது அடிச்சிடணும், நானும் ட்ரை பண்ணுறேன், ஆஹா சரி ஹெட்சாட்டாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ராக் பண்ணுறேன், வேலைக்கே ஆகலை. சரி கடைசியில் அழுத்தி பிடிச்சிடலான்டான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அழுத்தி பிடிச்சிருந்தோம். இங்கே வந்து ஒரு பைப்பில் ஒரு அடி வாங்கிட்டான் ஸோ ரிவல்ஸ் கிட்டே, அதனால் அப்படியே மோக்கோ காமிச்சிச்சா அப்படியே போய் டக்குன்னு எகிரி அடித்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சு நம்ம வெற்றி பெற்று விட்டோம். ஸோ வெற்றிகரமாக நம்ம ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து நம்ம G18 சேலஞ்சு, ரெண்டாவது ரவுண்டு வந்து டெஸ்டிகல் சேலஞ்சாக மாறி விட்டது. ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த MP5 எல்லா கண்ணையும் நம்ம கீழே போட வேண்டிய நேரம் வந்து விட்டது. அழுத்தி பிடிச்சது போதுண்டா கீழே எடுத்து போடுறான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே எடுத்து போட்டுடலாம். ஸோ ஓகே, நம்ம ஆளுங்க யார், நான் தான் அதிகமாக டேமேஜ் இருக்கேனா, ஆமாம் அதுதான் நமக்கு தேவை, ஏன்னா நம்ம கண்டென்ட்டு நம்ம தானே அதிகமாக கீழே எடுக்கணும், அதனால தான். ஓகே, என்ன தலைவர் நிற்கிறாப்புல தலைவரா, ஐயோயோ பாட்டு விளாட்டா, ரைட்டு. ஸோ நல்ல வேலை ஆப்போனண்ட்டில் பாட்டு போனால் தான் வெறுப்பாயிடும். ஸோ நம்ம டீமில் பாட்டுங்க அண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாட்டுன்னு ஏதாவது ஒரு மூலையில் போய் முட்டிக்கின்னு கிடக்கும், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா போகிற போக்கில் MP5 எக்யூப் ஆயிடுச்சு, அதனால் அப்படியே எடுத்து போட்டு போயிடலாம். ஸோ எங்கே 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 எனிமி எங்கே எனிமி கண்ணுக்கு தெரியவே மாட்டானுங்க ஒருத்தனும். ஓகே, உள்ளே எங்கேனாவது இருக்கானுன்னு பார்க்கலாம். எங்கேயா கண்ணு கேட்ட மேப்பில் மட்டும் சொல்கிற சவுண்டு மட்டும் கேட்குது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் போகிறாப்புல, போகிறா போடுறா அழுத்தி போடுறா அழுத்தி போடுறா அழுத்தி போடுறான்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு புல்லட் அடித்து நம்ம வெற்றிகரமாக நாக் செய்து கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மால் மேக்கு பாய் வந்து சரியான டேமேஜ் வாங்கினிருக்காப்புல, அங்கே ஒரு பொண்ணு போய் வெறித்தனமாக ஆச்சுன்னு இருக்கு, நானும் உடச்சி குரோனை உடைக்கிறேன், வேலைக்கே அவளை. ரைட்டில் ரிவல்ஸ் ஒருத்தன்ட்டு சண்டை போட்டுன்னு இருக்கு, அவன் என்னடா அங்கே சண்டை போடாமல் என்ன அடிக்கிறான், அரே உனக்கு என்னதா ஒருத்தர் விட்டு வந்திருக்கல, என்னையாண்டா அடிக்கிற, டேய் பைத்தியக்கார பயலாக இருப்பான் போல். சரி ஓகே, இங்கேருந்து இவன் அடிக்கூடாதுன்ட்டு ஒரு குளோவில் போட்டு இங்கே ஒரு குளோவில் போட்டு போடுறா தம்பி ஹெட்சாட்டன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக ஒரு ஹெட்சாட்டை போட்டுவிட்டோம். ஓகே, ஸோ இந்த டபுள் ஷாட்க்கு நான் ஆட்டோ எக்யூப் ஆன் பண்ணியிருக்கத்தால எக்யூப் ஆயிடுச்சு.
மூணு ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டோம். அவனுங்களும் ஏதோ நல்ல பிள்ளைங்க மாதிரி எதுவுமே எடுக்காமல், அதாவது இந்த டபுள் வெக்டார் எடுக்காமல் வந்தானுங்க. சரி நல்ல பிள்ளைங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்கள பற்றி பெருமையாலாம் புகைந்து புகைந்து பேசிருந்தோம். நல்லா அடி வாங்குறான்டா இவன், ரொம்ப நல்லவேண்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசியிருந்தோம். பார்த்தா திடீர்னு டபுள் வெக்டார் எத்தனை வந்து அழுத்துறானுங்க. ஸோ சரியான வெறுப்பாயிடுச்சு, யாராவனுங்க வெறியாக ஏற்றுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி பொறுத்திருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் பொறுத்திருந்தான் இருந்தோம். ஸோ ஏன்னா கண்டென்ட்டு முக்கியம் இல்லையா, ஸோ ரூல்ஸை மீறக்கூடாது. அதனால தான் எந்த ஒரு கண்ணுமே எடுக்காமல் டெசர்ட்டிகிலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சு ஓட்டியிருந்தோம். ஸோ ஓகே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பைப்புள்ள இருக்கான், போடு ஹெட்சாட் அடிக்கலான்னு பார்த்தா வேலைக்கே ஆக மாட்டேங்குது, அடியே மேலே வேலை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆஹா டபுள் ஹெக்டார் எடுத்துட்டாண்டா ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம், அந்த அப்போ தான் என் முகத்தில் ஒரு பயம் தெரிஞ்சிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுடைய பவர் எப்படி, ஸோ இந்த பக்கமாக போய் சுற்றி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து ஒருத்த அடிக்க, இந்த பக்கம் வந்து ஒருத்த அடிக்க, இந்த பொண்ணு பாருங்கள் சும்மா டபுள் ஹெக்டார் வச்சுன்னு வெறுப்பாக எத்தின்னு இருக்கும். ஸோ ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் இருக்காங்க, அந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டபுள் ஹெக்டார் தான் வச்சுன்னு இருக்கானுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் பாட் ஆகிட்டாப்புல, அதனால் வால்லேருந்து அடித்தாலே டேமேஜ் விழுந்துன்னு இருக்கு. ஓகே ஸோ தலைவர் மேக் பாய் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிவிட்டார். ஸோ இன்னும் ரிவல்ஸும் பார்த்தீங்கன்னா ரிவல்ஸும் நாக்கில் தான் இருக்கா. ஆரே பாய்ஸ் ஆப் இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வாழ்க்குள்ளே இருந்துச்சா எங் இங்கே பாருங்கள் எங்கேருந்து அடியுது புல்லட்டு எங்கேருந்து போது பார்த்தீங்களா. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு பவர் ஏற்றி கொடுத்துறானுங்க இந்த ஃப்ரீ ஃபயர் காரனுங்க. ஸோ குளோவால் போட்டாலும் ஆப்போனண்ட்டில் பாட்டு இருந்துச்சுன்னா அடி உழுது, சரியான வெறுப்பாக இருக்கு. ஸோ ஓகே பார்த்துக்கலாம். ஸோ டஸ்டிகளை எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான கன்னு வெஸ்ட்டு ஹெல்மெட்டு மூணு குளோவாலு. ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஹெக்டார்லாம் எடுக்கிறானுங்க, அதனால் இவனுங்களுக்கு கிரெனேட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு பண்ணோம். ஸோ அது இந்த மேட்ச் இல்லை, சரி இந்த மேட்ச்சு எப்படியும் டபுள் ஹெக்டார் எடுக்க மாட்டானுங்க ஒரு நம்பிக்கை அவனுங்க மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அந்த நம்பிக்கையை அவனுங்க உடச்சிட்டானுங்க. இந்த மேட்ச்சை டபுள் ஹெக்டார் வச்சுன்னு வந்து வெறுப்பேற்றி விட்ருவானுங்க. இந்த மேட்ச்சில் கிரெனேடு எங்களில் எடுக்க வச்சதே அவனுக்கு தான், அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க என்ன எல்லாம் சம்பவம்லாம் நடக்க போகுதுன்ட்டு. இங்கே லாங்கில் ஒரு பைப்புள்ள ஓப்பன்லேயே நின்றுன்னு இருக்கான். ஃபஸ்ட்டு அவனை அடிக்கணும் நம்ம, அவனை அடிச்சு தான் மொத்த பெரியவன் அடிக்கணும். அந்த பைப்புள்ள மட்டும் தான் லாங் ரேஞ்சிலேருந்து கவர் குத்துருந்தான் அவங்க டீமில். மீதி மூணு பேருமே டெசிட்டிகில் டம்மு 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 டம்முன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அழுத்தி பிடி அழுத்தி பிடின்னு வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிருந்தானுங்க. ஸோ அதனால் அவனுக்கிட்டேருந்து உஷாராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே எங்கே ஆளக்கணும் இந்நேரத்தி அவனை ஏறி வந்திருப்பானுங்க, பட்டு இன்னும் வரலை. டபுள் ஹெக்டார் வச்சுக்கிட்டு எப்படி பயப்படுறானுங்க பார்த்தீங்களா, அந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே இவன் இன்னும் லாங்லேருந்துலே தான் இருக்கான், யாராவது கிட்டே இருக்கானுங்களா, இல்லை இந்த பக்கம் இன்னும் இல்லை. அப்புறமா தான் நம்பால் ப்ரோ ப்ரோ கீழே வந்துட்டானுங்க ப்ரோ வந்துட்டானுங்க ப்ரோ நவராத ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்பால் வேறு நம்மளை பயமுத்துறாப்பில் தலைவரே இரு தலைவரை அடிச்சிடலாம் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வெறி ஏற்றிக்கிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டப் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்தால் பயப்பிளையும் கிரெனேட் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ரைட்டு குரோனோவை போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா குரோனோ போட்டால் பால் பவுன்ஸ் ஆகுது. ரைட்டு இவனுங்களை அடித்தே தெரியணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே மேலே ஏறி ஒத்தடிக்கிறான், பின்னாடி க்ளோவில் போட்டாங்க, இந்த பக்கம் இந்த உட்பேக்கில் ரிவல்ஸ் வேறு நாக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா கிரெனேடு ஒன்று பறந்து வந்துன்னு இருக்கு, க்ளோவால் வேறு தப்பாக போட்டேன், எத்தனை பிரச்சனை தெரியுமா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அழுத்தி பிடிச்சிட்டான், அவ்வளோதான் ஒரே அழுத்தா அழுத்தி பிடிச்சிட்டான், தலைவரும் நாக் பண்ணிட்டாங்க, மீதி ரெண்டு பேருமே டபுள் ஹெக்டார் வச்சுன்னு வந்து அழுத்தி விட்டார்கள். ஸோ செமையாக காண்டேத்து விட்டானுங்க. விடக்கூடாதுடா குமாரே, இதுக்கப்புறம் இவனுங்களுக்கெல்லாம் கிரெனேட் எடுக்கணும். ஸோ நம்ம டெசர்ட் ஹில் சேலஞ்சில் கிரெனேடை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரும் பார்த்தீங்கன்னா அந்த கிரெனேடை பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்துகிட்டோம். எங்கடா என்டையடா கிரெனேடு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரெனேடை எடுத்துக்கொண்டு இப்பொழுது நம்ம வெறி கொண்டு ஓடப்போகிறோம். ஸோ மில்லு வந்த காரணத்தினால நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ்ஜு. பார்ப்போம் அவனுங்க புஷ் பண்ணானுங்கன்னா கிரெனேட் போட்டுடலாம், இப்போதைக்கு நம்ம தான் பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ மேலே ஏறிடலாம் நம்ம, ஸோ மேலே ஏறிட்டு வந்து நம்ம அடிக்கலாம். ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மர்த்தாண்டை வந்தாச்சு. இங்கே எவனாவது மேலே ஏறுவானான்னு பார்த்தா ஒருத்தனும் மேலே ஏறமாட்டான். அடே ஏறுங்களா, ஏன்டா இப்படி பயப்படுறீங்க, டபுள் ஹெக்டார் வச்சு இல்லை பயப்படுறானுங்க கைஸ். ஓ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு நாக் பண்ணிட்டாப்ல, ஓ எறா கைப்புள்ள ஓடுறா விட்றா வண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று கில் எடுக்கிறதுக்கு. சரி போகிற போக்கில் கிரெனேட் ரெண்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரெனேடை ஒன்று போட்டேன், பார்த்தா அது அங்கே போகிற மாதிரி தெரில, ரைட்டு கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சு மெடிக்கிட்ட போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்கன்னா நானும் போயிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கிரெனேட் குக் பண்ணிட்டு இன்னொரு மெடி கிரெனேட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிகில் நம்மளால் ஒரு நாக் பண்ணிட்டாப்பில், யார் நாக் பண்ணுறதுன்னு சரியாக கவனிக்கவில்லை.
ஓகே. இன்னும் அந்த கண்டெய்னர் பின்னாடி ஒருத்தர் இருக்காங்க, மீதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இவனை முதல்ல முடித்தா தான் அவனை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டில் போயிட்டு ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு ஹெட் ஷாட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஹெட் ஷாட் அடித்து விட்டோம். ஓகே. ஸோ இவனை அப்படியே கில் எடுத்துகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரிவல்ஷன் ஆக்கி அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே டபுள் ஹெக்டர் வச்சுன்னு இருக்கானுங்க. இவனும் டபுள் ஹெக்டர் தான் வச்சுன்னு இருக்கான். ரைட்டு இந்த கரும முச்ச கன்னை எடுத்து கீழே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எடுத்து போட்டு நம்ம அவனுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ அவன் கீழே வந்ததானடா அவனை வாடா நீ உனக்கு அடிக்கிற அடியில் மண்டை பிதிக்கின்னு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பார்ப்போம். இங்கே வந்து ஒருத்த கீழே குதிச்சிட்டான், டேய் கேளையாடா குதிக்கிற வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. போன வீடியோவில் பார்த்தான்னு சொன்னேன், அது உங்கள் காதில் என்னன்னு இருந்துச்சுன்னு தெரில, அதை வேறு டைம் மென்ஷன் பண்ணி பண்ணி சொல்கிறீங்க. நான் அந்த இடத்துல ஐயோ அதை என் வாயால் கூட சொல்ல விரும்பல, அந்த அதை நான் ஒன்றும் கெட்ட வார்த்தை சொல்லிட்டேன்ட்டு அதை வேறு டைமிங் மென்ஷன் பண்ணி வேறு சொல்கிறீங்க. அந்த இடத்துல நான் கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணல. ஸோ நார்மலாக பேசுகிற வேர்டு மட்டும்தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி டபுள் ஹெக்டர் வச்சுட்டு இருக்கான். ஸோ சின்ன ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும் அதனால தான். ஓகே. ஸோ இந்த இடத்த இப்போ நான் பார்க்கும்போது தான் அது ஞாபகம் வந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் போய் வெக்டரில் நாக் ஆகிட்டாப்புல அப்படியே போய் மண்டைக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ஹெட்ஷாட் அடித்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நம்ம போய் அடித்து விட்டோம். ஸோ டெசர்டிகில் சேலஞ்சு சக்ஸஸ். ஸோ வெற்றிகரமாக அந்த சேலஞ்சை முடித்து விட்டோம். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை அண்டு போய் அவரையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. போய் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் அண்ட் வின் போய் கொண்டே இருக்கிறது. ஸோ வந்து அப்படியே அழகாக வாட்ச் அண்ட் வின்ல டைமண்ட் ராயல் வவுச்சர் இப்படி வவுச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், பை பை, லவ் யூ ஸோ மச் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.